வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, உங்கள் தலைச்சுழி பற்றிய ரகசியம் தெரியுமா? இது தலைப்பு. ஒருவர் வெற்றி மேல் வெற்றி பெற்றால், யோகமாக வாழ்ந்தால் அவனுக்கு மச்சப்பா என்பார்கள். அதுவே அடிமேல் அடி விழும்போது, திரும்பிய பக்கமெல்லாம் திருகு வழியாக மாறும் பொழுது, தலையெழுத்து நல்லா இல்லை, தலைச்சுழி சரியில்லை என்பார்கள். அது என்னடா இது? தலைச்சுழியில் கூட எதிர்காலம் இருக்கா? வாக்க பார்க்கலாம். இந்த சுழிக்கும் காதலுக்கும் கூட தொடர்பு இருக்காம். ஜோதிடத்தில் ஈர்ப்பு ராசிகள் அல்லது வசிய ராசிகள் என்று சொல்வாங்க. குறிப்பிட்ட ராசிக்காரர்களை சந்தித்து பேச பழக வாய்ப்புகள் அமைந்தால் அவர்களுக்குள் அன்பு பெருக்கெடுக்கும். இதை வசியம் என்பார்கள். அதே போல் ஒருவருக்கு சுக்கிரன் இருக்கும் ராசி இன்னொருவருக்கு லக்னமாக அமைந்தால், அல்லது ஏழாம் இடமாக அமைந்தால், அல்லது ஜென்ம ராசியாக மாறினால், அதை பூர்வ புண்ணியம் என்பார்கள். அவர்களுக்கும் பேச பழக வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவானால் காதல் மலரும், அன்பு பெருகும். அதே போல் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வலப்புறம் சுழி இருந்து இன்னொருவருக்கு இடப்புற சுழி இருந்து பேச பழக வாய்ப்புகள் அமைந்தால் அவர்களுக்குள் காதல் மலரும். இதை ஆண் பெண்ணாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. ஆணும் ஆணும் பழக நேர்ந்தால் நல்ல நண்பர்கள், பெண்ணும் பெண்ணும் பழக நேர்ந்தால் உயிர் தோழிகள். இப்படி ஒவ்வொரு உறவையும் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இந்த தலைசுழி என்பது நாம உருவாக்குவதில்லை. கையில் ரேகைகள் உருவாகுவது போல் தலையில் இயற்கையாக அமைவதுதான் சுழி. அங்கசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சாம்புத்திரிக்கா லட்சணத்தில் இதை பற்றிய விவரங்கள் இருக்கிறது. இரட்டை சுழி இருந்தால் ரெண்டு கல்யாணம் என்பதெல்லாம் பேச்சு வழக்கு. சரி, தலையில் ஒரே ஒரு சுழி, அதுவும் வடப்புறமாக சுற்றியதாக இருந்தால் அன்பானவராக இருப்பார், பாசமாக பழகக்கூடியவர். இவர்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கும். அனைவரிடமும் நேசமாக பழகுவார், செல்வம் நிறைந்தவராக இருப்பார். இதே வலது புறத்தில் இரண்டு சுழி அமைந்து இரண்டுமே வலது சுழியாக இருந்தால் ஆயுள் காலம் முழுவதும் செல்வம் குறையாத வாழ்க்கையாக அமையும். மற்றவர்களால் போற்றப்படுவார். அதே சமயம் தலையில் அமைகிற சுழியானது இடப்பக்கம் அமைந்தால், அது ஒற்றை சுழியாக இருந்தால், வாழ்க்கையில் போராடித்தான் வெற்றி பெற வேண்டும். எதை சாதிப்பதற்கும் அடைவதற்கும் உச்சபட்ச முயற்சி தேவைப்படும். உடனடியாக நடக்காமல் பெரும் முயற்சிக்கு பின்னரே நடக்கும். மத்திம வயதுக்கு மேல் முன்னேற்றம் வரும். குருச்சந்திர யோகம், காலசர்ப யோகத்துக்கு சொல்வாங்களே, அதே போல் இளமையில் கஷ்டங்களை சந்தித்து மத்திய பருவத்திற்கு பின் யோக நிலை என்று சொல்லலாம். அடுத்து அமைந்த சுழியானது ஒன்றுக்கு இரண்டாக இடதுபுற சுழியாகவே அமைந்துவிட்டால் வாழ்க்கை பெரிய போராட்டமாக இருக்குமாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்க்கை தான் என்று ஒரு வரியில் சொல்லலாம். சிலருக்கு இரண்டுக்கு மேற்பட்ட சுழிகள் இருக்கும். மூன்று சுழிகள் இடதுபுறமாக அமைந்தால் மிக இளம் வயதிலேயே தாய் தந்தையரை பிரிய நேரலாம் என்கிறது சாஸ்திரம். இந்த பிரிதல் என்பது மரணம் என்றில்லை. பெண்களாயின் இளமையில் திருமணமாகி தாய் தந்தையரை பிரிதல், பிள்ளைகளாயின் படிப்பு வேலை வாய்ப்பிற்காக பிரிந்து செல்லுதல், திருமணத்திற்கு பின் தனி குடித்தனம் போகுதல் என்ற காரணங்களை இதில் சேர்க்கலாம். அதே நேரம் மூன்றில் இரண்டு இப்படி ஒன்று அப்படி ஒன்று என வலது இடமாக மாறியிருந்தால் கொஞ்ச கால கஷ்டம், அதன் பிறகு செல்வ நிலை என்று மாறி மாறி வருமாம். ஜாதகத்தில் சகடயோக அமைப்பை பெற்றவர்களுக்கும் இப்படித்தான் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அமையும். ஏழரைச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் போன்றதுதான். வலதுபுறமாக அமைகிற சுழிகள் எல்லாமே வளர்ச்சியை குறிக்கும், செல்வத்தை குறிக்கும். சிலருக்கு நான்கு ஐந்து சுழிகள் கூட இருக்கும். அதில் இடப்புறம் அதிகம் இருந்தால் தீமை, வலப்புறம் அதிகம் இருந்தால் நன்மை என்று சொல்லை. மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.